الله والصلاة والسلام على رسول الله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وما آتاكم الرسول فخذوه وما نهاكم عنه فانتهوا فقال النبي صلى الله عليه وسلم اسمعوا واطيعوا وإن استعمل عليكم عبد حبشي كأن رأسه زبيبا صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم وكرم عليه அளவிலும் நிகழில் அங்கம் கொண்ட எல்லாம் அல்ல அல்லாஹுவின் திருநாமம் போற்றி ஆரம்பம் செய்கின்றேன். சாந்தியும் சமாதானமும் ஈருலக சர்தார் அகிடத்தின் அருக்கொடை பிரபஞ்சத்தின் பேரொழி நம் உயிரினும் மேலாகிய கண்மணி நாயகம் அதற்கு முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னாரின் அடிச்சுவற்றை பின்பற்றி வாழ்ந்து வழிகாட்டிய உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபியீன்கள் தாபியீன்கள் அவுலியாக்கள் நாதாக்கள் ஷுஹதாக்கள் பரக்கத்து நிறைந்த துல்ஹஜ் மாதத்தில் ஜும்மாவுடைய நன்னாளில் அல்லாஹ்வுடைய இல்லத்தில் சங்கமித்திருக்கிற நாம் நம் மக்கள் அனைவர் மீதும் அல்லாஹ்வின் பேரருள் என்றென்றும் நீண்ட நிலவட்டுமாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையான மூமின்களே, சகோதரர்களே, அல்லாஹ் ஜல்ல ஜலாலஹு புனிதமான துல்ஹஜ் மாதத்தை தந்து அதிலே நோன்புகளை நோன்று, குறிப்பாக அரபாவுடைய நோன்பை வைத்து மகிழ்வோடு பெருநாளை கொண்டாடி அல்லாஹ் வழங்கிய செல்வத்திலிருந்து அவனுக்காக குர்பான் கொடுத்து செய்து முடித்த அமல்கள் அனைத்தையும் அல்லாஹ் கபூல் செய்வானாக. மூமின்களே, அரபிக்குரிய சஹாபாக்கள் அவர்களுடைய வழக்கங்களில் சிலதை இந்த சமூகம் தொடர்ந்து கடைபிடிக்கிறது. எல்லா காரியத்திற்கும் அல்லாஹ்விடமிருந்து அங்கீகாரம் கிடைக்க வேண்டும். நாம் செய்கிற செயல்கள், சொற்கள், அமல்கள் அது அல்லாஹ்விடம் அங்கீகரிக்கப்பட்டதா என்ற ஒரு கவலை உணர்வு ஒரு மூமினிடம் இருக்க வேண்டும். எப்படியாவது அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற காரணத்தினால் பரஸ்பரம் ஒருவரை ஒருவர் சந்திக்கிற பொழுதெல்லாம் தக்கப்பல் அல்லாஹும் இன்னும் சாலியகல்லாம் அல்லாஹ் நம்மிடமிருந்தும் உங்களிடமிருந்தும் நாம் செய்த அமல்களை அல்லாஹ் கபூல் செய்வானாக என்று பரஸ்பரம் துஆ செய்து கொள்கிற ஒரு வழக்கம் அரபிக்குரிய சஹாபாக்களிடம் இருந்தது. என்று சொன்னால் நபிமார்கள் உட்பட அத்தனை பேர்களும் பயந்த ஒரு செயல் அதுதான். செய்து விட்டோம், தொழுது விட்டோம், நோன்பு வைத்து விட்டோம், கடமை முடிந்தது என்று கவனக்குறைவாக இருந்துவிடக்கூடாது. இதனை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான். எல்லா அமல்களிலேயும் அல்லாஹ் கற்றுத் தருவது அதுதான். இந்த தொழுகைக்கு முன்னாடி நீ என்ன செய்யறோம்? உசல்லி லில்லாஹி தஆலா, நான் அல்லாஹ்வுக்காக அல்லாஹ்வுக்காக தொழுகிறேன். அல்லாஹ்வுக்காக செய்தேனா அமல்களை விட அது ஏற்றுக்கொள்ளப்பட்டதா நிராகரிக்கப்பட்டதா என்ற ஒரு பயம் நபிகளுக்கும் சொல்வார்கள். அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கணும். அல்லாஹ் என்னை புறக்கணித்து விட்டால் என்ற பயமும் இருக்க வேண்டும். அதான் ஈமான். எனவே அமல்கள் செய்து விட்டோம், கடமைகள் முடிந்து விட்டது என்பதை தாண்டி அல்லாஹ் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற கவலையும் தொடர்ந்த துஆவும் நம்மிடம் இருக்க வேண்டும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. குர்பானி சம்பந்தமா நிறைய மசாயிர்கள் கேட்கிறாங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பரவாயில்ல, இப்படி எல்லாம் கேட்கிறாங்க. ஆனா கேட்டது பெருவாரியானது, நான் எப்ப சேவை செய்யணும்? அவருக்கு குர்பானியை விட
ஷேவிங் செய்யறதெல்லாம் பெரிய கவலை. நான் ஒருத்தர் சொன்னேன், ஜனாங்கா இருக்கும்போது யாரு ஷேவிங் செய்வாங்க? ஒரு அமலுடைய விலையை ரொம்ப சாதாரணமாக நாம் தீர்மானித்து விடுகிறோமா இல்லையா? ஏன் அஜ்ஜாலிகளுக்கு நீங்க நகவெட்டக்கூடாது, ரோமங்களை எடுக்கக்கூடாது, கபநாடையில் வர வேண்டும், கட்டலான தோற்றத்தில் வர வேண்டும்? அல்லாஹ்தான் இதை ஏற்பாடு செய்தார். ஏன்னா நான் என்ற அகங்காரம் அழிந்து எல்லாம் என்னுடைய ரப்பு என்ற மனோநிலை தான் அல்லாஹ் எதிர்பார்க்கிறார். அஜ்ஜில ஒரு பார்ட்டு தான் இந்த குர்பான். அஜிக்கு வரக்கூடியவர்கள் ஒரு நாட்டை ஆளுகிற பேரரசர்களாக இருப்பார்கள், மன்னர்களாக இருப்பார்கள், மந்திரிகளாக இருப்பார்கள், மிகப்பெரிய அதிகாரிகள் இருப்பார்கள். எந்த வேறுபாடும் இல்லையே, எந்த வேறுபாடும் இல்லையே. முடிகளை வெட்டாமல், நகங்களை வெட்டாமல், அழுக்கடைந்த ஆடையோடு அரபா பெருவழியில் நீங்கள் எல்லோரும் அடிமைகள். இதை நிரூபிக்கணும், இதை நிரூபிக்கணும். அப்ப ஒரு நாள் கூட என்னால ஷேவிங் பண்ணாம வெளியில போனா என்ன பாய் காசுனாலும் கேட்டுருவாங்களே. அப்படி இவ்வளோ பெரிய ஆமலை இந்த ஷேவிங் செய்துங்கிற ஒரு கவலை அது மாய்த்து விடுகிறது. மோமீன்களே, மோமீன்களே, ஒரு நாள் மரணம் நமக்கு வரும், அதுல மாற்று கருத்து கிடையாது. அதற்கு முன்பு நான் செய்த இந்த சின்ன சின்ன அமல்களை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டானா? அந்த ஏற்றுக்கொண்டதற்கான நிறைய அடையாளங்கள் அல்லாஹ் காண்பித்துக் கொண்டே இருக்கிறார். உதாரணமாக நபிகள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் அனுப்பி மனித சஞ்சாரமே இல்லாத அந்த பாரான் தேசத்திலே நீங்கள் காபத்துல்லாவை புனர்நிர்மாணம் செய்யுங்கள். அப்படின்னா காபா இருந்தது, மனிதன் படைக்கப்படுவதற்கு முன்பாகவே காபா இருந்தது. மலக்குமார்கள் தவாப் செய்து கொண்டிருந்தார்கள். அது ஒவ்வொரு காலத்திலும் இறை வழிபாட்டில் இருந்து மாறி விக்கிரக ஆராதனை நடைபெறும் இடங்களாக இருந்து வந்தது. நபிகள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை எல்லாம் அனுப்பும் பொழுது யாருமே இல்லையே. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வழிகாட்டுகிறார், சொல்லிக் கொடுக்கிறார், காபாவை கட்டுகிறார்கள், மகனை உடன் சேர்த்துக் கொள்கிறார்கள். மனித சஞ்சாரங்கள் இல்லாத ஒரு உலகம் அது. வரலாறு என்ன சொல்லுது? முதல் முதலாக காபாவிற்கு அருகில் ஜுருஹூம் என்று சொல்லக்கூடிய ஒரு நாடோடி குடும்பம் குடியேறியது. இதுதான் வரலாற்றின் தொடக்கம். ஏன் அவர்கள் அங்கு குடியேறினார்கள்? அரபுகளுடைய பண்டை வரலாறுகள் என்பது அவர்களுக்கு சொந்த நாடோ சொந்த குடியிருப்புகளும் கிடையாது. அவர்கள் நாடோடி சமுதாயம். இந்த ஜுருஹூம் என்ற நாடோடி குடும்பம் அவ்வழியாக கடக்கும் பொழுது ஒரு இடத்தில் பறவைகள் வட்டமிடுகிறது. அவர்களுக்கு அறிவு இருந்தது, எங்கே பறவைகள் வட்டமிடுகிறதோ அங்கு நீர் ஆதாரம் இருக்கும், அதனால் போய் பார்த்து வாருங்கள். ஒருத்தர் ஒற்றர் வந்து சொன்னார், உண்மைதான், அங்கு நீர் ஆதாரம் இருக்கு, ஜம்ஜம் ஒரு பெண்ணும் ஒரு குழந்தை மட்டும்தான் இந்த இடத்தில் வசிக்கிறார். மூமின்களே, நான் சொல்ல வந்த செய்தி செய்யக்கூடிய சின்ன சின்ன அமலாக இருந்தாலும், பெரிய அமல்களாக இருந்தாலும், மனிதர்களுடைய போற்றுதல் பாராட்டுதலை தாண்டி என்னுடைய ரப்பு என்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவர் குர்பானி கொடுங்க, அதனுடைய விலையெல்லாம் விடுங்க, விலையெல்லாம் விடுங்க. ஒருத்தர் 1 லட்சம் ரூபாய் கொடுத்து ஒரு ஆடை வாங்கினார், 2 லட்சம் ரூபாய் கொடுத்து ஒரு எருமை வாங்கினார், அவரவருடைய விருப்பம் அது. ஆனால் இவ்வளவு பெரும் தொகை, இவ்வளவு செலவுகள், இவ்வளவு கஷ்டங்கள், இதற்கு பின்னால் அவருக்கு என்ன என்ற ஏற்றுக்கொள்ள வேண்டும் இல்லையா? இந்த அங்கீகாரத்தை அவர் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். அதுதான் பெருநாள் வந்தது முடிந்தது என்பது அல்ல. அல்லாஹ் என்னுடைய அமலனை கபூல் செய். இந்த குர்பானியுடைய துவாக்கல்ல எப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்திடம் நீ ஏற்றுக்கொண்டாயோ, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் நீ ஏற்றுக்கொண்டாயோ, எங்கடையும் ஏற்றுக்கடல்லா. அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு ஒரு மூமினுக்கு அதிகமாக இருக்க வேண்டும். அல்லாஹ் கபூல் செய்வானாக. கற்றாரு அந்த சமூகம் குடியேறுகிறது. அப்பவே அந்த அம்மா ரொம்ப தெளிவா இருந்தாங்க, நீர் கிணறு என்னுடையது, நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். சொத்து விவகாரம் எல்லா இடத்துலையும் வரும்ல,
கிணறு என்னோடது, அதனுடைய உடமையஸ்தன் நான், நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். வாழ்வாதாரத்தை தேடி நாடோடிகளாக பயணித்த சுருகும் நீர் ஆதாரம் இருப்பதை மையப்படுத்தி அங்கு குடியேறுகிறார்கள். அப்புறம் தான் இவர் மகனை வைத்து கட்டுகிறார், கட்டி முடிச்சாரு, சொன்ன வேலையை செய்கிறார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் 5000 ஆண்டுகளாக பேசப்பட்டுக் கொண்டே இருக்கிறார்களே, நாம மட்டும் பேசல, யூதர்கள் பேசுகிறார்கள் எங்க தலைவர்கள், கிறிஸ்தவர்கள் பேசுகிறார்கள் எங்க தலைவர்கள் என்று எத்தனையோ சமூகங்கள் ஆபிரகாமை கொண்டாடுகிறது. அங்கீகாரம் அப்படிங்கிறது சும்மா ஒரு சிக்னேச்சர் அல்ல, ஒரு கையெழுத்து அல்ல, நீங்க தான் அரசாங்கம் கேட்குது, நீங்க தான் அவர் என்பதை நிரூபிக்கிற ஆதாரம் கொடுங்கள். ஆதார் கார்டு கொடுத்தாச்சு, கொடுத்தாச்சா, அதுல போட்டோவை பார்த்தா என்ன மாதிரியே இல்லை, சந்தேகப்படுகிறார்கள். நான் என்று நிரூபிப்பதற்கு ஆதாரம் வேண்டுமே. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை 5000 ஆண்டுகளாக அல்லாஹ் பேச வைக்கிறான். இவ்வளோ பெரிய மாமனிதர் சொன்ன வேலையை செய்து முடிச்சுட்டு டப்புனு கையை தூக்குறார், அதுதான் நமக்கு பாடம். ரப்பனா சொல்லுங்க, ரப்பனா தகப்பல் மின்னா, ஏத்துக்கிடாங்களா, ஏத்துக்கோ. இதுவும் சடங்குக்கல்ல, சப்போர்ட்டுக்கு ஒரு ஆள் வேணும். மகனே நீ நின்று துவா, தந்தை துவா செய்ய, மகன் ஆமீன் என்று சொல்ல. இன்னொரு வரலாற்றை எல்லாம் சொல்லுகிறான், கடும் போராட்ட களத்தில் போராடிய இரண்டு சகோதரர்கள், அதற்கு மூசா அலைஹிஸ்ஸலாம், அதற்கு ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம். அவங்க ஆயுதமே என்ன தெரியுமா, அல்லாஹ் நாங்க கேட்கறது வாக்குறது ஏத்துக்கலாம். மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்க, ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் ஆமீன் என்று சொல்ல, ரப்பு அங்கீகாரம் கொடுத்தான், உங்கள் இருவருடைய துவாவை நான் ஏற்றுக்கொண்டேன். இப்ப நமக்கு கேள்வி என்னதானே, எல்லா கடமைகளையும் செய்கிறோம், என் ரப்பு ஏற்றுக்கொண்டானா, எனக்கு அங்கீகாரம் கிடைத்ததா, அந்த மனசுல ஒரு நிம்மதி. லட்சக்கணக்கான மக்கள் பெரும் பொருள் செலவையும் உடலையும் பயன்படுத்தி தங்களுடைய ஹஜ்ஜினுடைய அமல்களை நிறைவேற்றி அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார், உங்களுக்கு ஒரே ஒரு கோரிக்கை தான் இருக்கணும், அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான். சிலருடைய ஹஜ்ஜி அல்லாஹ்வினால் புறக்கணிக்கப்படும் எச்சரித்தார்கள் பெருமானார். மறுமை நாள் அவர் தொழுகையாளிகளிடம் விசாரிக்கிற பொழுது அவர் சொல்வார், நான் கரெக்டா தொழுதுக்கேன், அல்லாஹ் ஒரு தொழுகை பார், கண்டலாடையை கசக்கி எரிவதை போல முகத்தில் அல்லாஹ் விட்டு எரிந்து விடுவான். யாருக்கு நீ சொல்றாய், விளம்பர புத்தியோடு முகஸ்துதியோடு. இந்த பயம் ஒரு மூமினிடம் இருக்க வேண்டும், அதனாலதான் நம்ம கட்டுப்பாடாவே இருக்கணும்னு அல்லாஹ் சொல்றான். யாராச்சும் உறுதிய சொல்ல முடியுமா, நான் 40 வருஷம் கரெக்டா தொழுதுக்கடனே, ஒரு ரம்ஜான் நோன்பு விட்டதில்லை, ஒரு பெருநாள் மிஸ் பண்ணதில்லை, ஒரு ஜும்மாவை நான் விட்டதில்லை, அதனால அல்லாஹ்ட்ட நான் ஜெயிச்சிருவேன். செய்வது அடிமையினுடைய கடமை, அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற கெஞ்சிதல் ஒரு அடிமையிடம் தொடர வேண்டும். அதைத்தான் இந்த பெருநாள் நமக்கு பாடமாக சொல்லி தருகிறது. பெருநாள் முடிந்தது அப்படின்னா இந்த பெருநாளுக்கு பெருநாள் தொழுகிற மூமின் அவரை என்ன சொல்றது, அவர் என்ன சொல்றது, இந்த பெருநாளுக்கு மட்டுமா தொழுகை, ஜும்மாவுடைய நாளுக்கு மட்டுமா தொழுகை. மூமின்களே, அல்லாஹ்விடத்தில் தொடர்ந்து எந்த ஒரு 10 லாயிலாங்கள் எல்லாம் சொன்னாலும் அல்லாஹ் அதை ஏற்றுக்கொண்டானா, இந்த கேள்வி மனதிற்குள் வர வேண்டும். அவர் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அடம்பிடிக்க வேண்டும். அதற்கு சில அடையாளங்களை அல்லாஹ் காட்டி தருவான், சில அமல்களின் மீது உங்களுக்கு தொடர்ந்து வாய்ப்புகள் கிடைக்கும். நாமெல்லாம் நினைச்சு தொழுகிற முடியாது, நம்மையும் அல்லாஹ் அனுப்பணும், தொழுகையுடைய சிந்தனையை தரணும், மன அமைதியை தர வேண்டும். எனவே மூமீன்களே, மூமீன்களே, இந்த துலகி மாதத்தினுடைய அற்புதமான அமல்களை அல்லாஹ் நம்மிடமிருந்து கபூல் செய்வானாக, எல்லாருடைய குர்பான்களையும் அல்லாஹ் கபூல் செய்வானாக. நமக்கு அடுத்தடுத்து வாழுகிற காலகட்டங்களில் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அந்த எண்ணத்தோடு அமல்களை தொடர்ந்து செய்வதற்கு அல்லாஹ் இதாயத்தங்கள் நேர்வழியை தருவானாக. மோமீன்களே, மோமீன்களே, குர்ஆனிலே ரபுல் ஆலமீன் நம்மை படைத்தான் சொல்றான்,
உங்களை நான் தான் படைச்சேன், தொடர்ந்து உங்களுக்கு நான் வழிநாட்டுகிறேன். இந்த வழிநாட்டுதல் அப்படிங்கிறது எப்படி இருக்கும்? ஈமானிய சமூகம் அப்படிங்கிறது அதற்கு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிலிருந்து தொடங்குகிறது. எல்லா நபிமார்களுக்கும் வழிநாட்டுதலை அல்லாஹ் எப்படி தந்தான்னா, ஒரு சட்ட வடிவத்தை அல்லாஹ் உருவாக்கினான். இப்ப நமக்கு ஒரு லா இருக்கு, எல்லாத்திலையும் ஃபர்லுன்னு ஒன்று இருக்கு. ஃபர்லுனா கட்டாய கடமை. இதை மறுத்தவன் காஜிராகி விடுவான், அதை காரணம் இல்லாமல் விடக்கூடாது. பரல வந்து பரந்துல சிலருக்கு சில நேரங்களில் சலுகை இருக்கு, ஆனால் யாருக்கும் மன்னிப்பு கிடையாது. உதாரணமாக தொழுத பரந்து ஒரு பெண்ணுக்கு மாதவிலக்கு ஏற்படுகிறது, அவருக்கு சலுகை இருக்கிறது, அவ்வளவுதான். நோன்பு மாதவிலக்கு ஏற்படுகிறது, அல்லது ஒருவர் பிரயாணத்தில் இருக்கிறார், சலுகைகள் இருக்கிறது. தவிர பரந்து என்று அல்லாஹ் எதனை எதனை கடமையாக்கினானோ அதுதான் குர்ஆன் சொல்லுது, வமா ஆதாக்கும் ரசூலு ஃபகுதூ. எல்லா நபிமார்களும் அல்லாஹ்விடம் இருந்து இந்த வழிகாட்டுதலை சட்ட ரீதியாகத்தான் சொன்னார்கள். ஒவ்வொரு சமூகத்திற்கும் சட்டங்கள் இருந்தது. இந்த சட்டங்களை அல்லாஹ் எப்படி வடிவமைச்சிருக்கா பாருங்க. மனித சமுதாயம் பரிசோதிக்கப்பட்ட சமுதாயம், அவர்களுடைய உணர்வுகள் உணர்ச்சிகள், அவர்களுடைய தேவைகள், அவர்களுடைய காலம், வாழும் நிலப்பகுதி, அவர்களுடைய சூழ்நிலை. ஒரு சாவியை குடிச்சு குளிப்பு கடமையாயிருச்சு, குளிப்பு கடமையானா கண்டிப்பா குளிச்சாகும் இல்லையா? பரவல, அவரை குடிச்சு வற்புறுத்துறாங்க, கடுமையான குளிர், தண்ணியை தொட்டு பார்த்தா ஐஸ் கட்டி மாதிரி இருக்கு. இல்லப்பா நீங்களா குளிச்சுட்டு ஆகணும்னு அவரை பிடிச்ச ஐஸ் தண்ணியில தண்ணி அவருக்கு ஜன்னி வந்து இறந்து வைக்காது. அல்லாஹ்வுடைய ரசூலுடைய இந்த வழக்கு வருது. அல்லாஹ்வுடைய ரசூல் செய்கிற சட்டம் கரெக்டு தான், ஆனா எந்த சூழ்நிலை, யாருக்கு? கடுமையான குளிர், நீர் பயன்படுத்த முடியாது. மாற்று வழி தயம்மும் ஒன்று இருக்க இல்லையா, தயம்மும் அதை செய்ய வேண்டியதுதானே. மார்க்கத்தை யாரின் மீதும் திணித்து போர்ஸ் பண்ண கூடாது. மோமின்களே, மோமின்களே, எல்லா சமயம் எல்லா காலம் எல்லா சூழ்நிலைகளுக்கும் அந்தந்த மனிதர்களுக்கு ஏற்ப சட்டங்களை அல்லாஹ் தந்தார். அடுத்து ஒரு நபி வருவார். நபி வந்த உடனே என்ன ஆகுதுன்னு சொன்னா, இருந்த நபிக்கு பேரு முன்னாள் நபி, இருந்த சட்டங்களுக்கு பேரு முன்னாள் சட்டங்கள். அப்படின்னா காலாவதி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ ஒருத்தர் உட்கார்ந்துட்டு மூசா அலைஹிஸ்ஸலாம் நபி தானே, அவருடைய லா பாயிண்ட நான் பின்பற்றலாமான்னு கேட்டா கூடாது. அல்லாஹ்வுடைய ரசூல் கடுமையாக எச்சரிப்பார்கள், காலாவதி ஆகிவிட்டது. அப்ப என்ன, எல்லா வேதங்களையும் மதிக்க வேண்டும். வேதமா வேதம், நபிமார்களா நபிமார்கள், மதிக்க வேண்டுமா மதிக்க வேண்டும். ஆனால் உலகத்தின் இறுதி தூதராக இறுதி சட்டமாக வடிவமைக்கப்பட்ட ஒரு சட்டத்தை அல்லாஹ் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தந்து குர்ஆனை கொடுத்தான். குர்ஆனின் விளக்கமாக நபியை தந்தான். நபியினுடைய சொற்கள் ஹதீஸுகள் என்று குர்ஆன் ஹதீஸ் என்ற வட்டத்திற்குள் ஒரு பொதுவான சட்டம் ஷரீஅத் என்ற பெயரால் நமக்கு வழங்கப்பட்டது. அல்லாஹ் சொல்றான், சும்மா ஜானனாக அல்லாஹ் ஷரீஅத் என்றெல்லாம் எல்லா விஷயத்திலும் நீங்க ஷரீஅத்தை பாருங்க, ஷரீஅத்தை பாருங்க. ஏன்னா நம்ம இஷ்டத்துக்கு பண்ண முடியாது. குர்ஆனி கொடுக்குறோம், அந்த ஆடு எப்படி இருக்கணும், அந்த மாடு எப்படி இருக்கணும், பார்த்தோமா? சரி, அறுக்கணும், எப்படி அறுக்க வேண்டும்? சலாரன் அறுத்துட்டாரு கூட ஹராம். என்ன சொல்லி அறுக்கணும்? அல்லாஹ்வின் திருநாமம் சொல்லி அறுக்கப்பட்டால் மட்டுமே ஹலால். சும்மா ஜால்னா காலா ஷரீஅத்தின் மினல் அம்ர், எல்லா விஷயத்திலேயும் உங்களுக்கு ஷரீஅத் என்ற ஒரு சட்டம் அல்லாஹ்வினாலும் ரசூலினாலும் உங்களுக்கு வைக்கப்பட்டு இருக்கிறது. எங்க இருந்துங்க? பிறந்த உடனே, பிறந்த உடனே. இங்க வாங்க சொல்லு, இங்க இல்லாம போய் சொல்லு. அடுத்து சொன்னாங்க, இந்த குழந்தை ஏழாவது நாள் அன்னைக்கு ரோமத்தை மடியுங்கள், அந்த ரோமத்தின் அளவு வெள்ளியை சிறப்பா பண்ணுங்க. ஒரு பெண் குழந்தையாக இருந்த ஒரு ஆடு
ஆண் குழந்தையா இருந்தா ரெண்டு ஆடு, இது எல்லாமே ஏழாம் நாள் செய்து முடிச்சிருங்க. இதோட சட்டம் என்னன்னா சுன்னத். சில காரணங்கள், குழந்தை ஹாஸ்பிட்டல்ல இருக்கு, டாக்டர் எதுவுமே பண்ணக்கூடாதுன்றாங்க. பிறந்து 15 நாள் ஆச்சு, இப்போ அசீகா கொடுக்கணும், உங்களுக்கு எப்ப முடியுமோ அப்ப கொடுத்துருக்கோம். அந்த நேரம், அந்த சுன்னத், அந்த முறை அது பரந்த அல்ல, அதனால் பிரச்சனை கிடையாது. ஒவ்வொன்றிலேயும் அந்த குழந்தைக்கு கத்தனா செய்ய வேண்டும். பிறகு அந்த குழந்தை இன்மை 10 ஆண்டுகள் கற்றுக்கொள்ள வேண்டும். அந்த குழந்தைக்கு சாப்பிடுவதில் இது ஹலால் இது ஹராம். வளர்ந்து வருகிற பொழுது உணர்வுகள் உணர்ச்சிகள், திருமணம் முடிப்பதற்கு எந்தெந்த பெண்களை திருமணம் முடிக்கலாம், எந்தெந்த பெண்களை திருமணம் முடிப்பது ஹராம், பால் குடியில் சட்டங்கள் என்ன, எவ்வளவு துல்லியமா இருந்தா சொல்றாங்க. நம் காலத்தில் நம்முடைய சரியத்தின் சட்டத்தை நாமே கடைபிடிப்பதில்லை என்பதற்கு இந்த ஒன்று போதும். ஒரு மூமினான பெண் தன் குழந்தைக்கு 2 ஆண்டுகள் பால் கொடுக்கும். ஒன்னாவது பாலே இல்லைங்கிறது பிரச்சனை, இரண்டாவது பால் கொடுத்தால் தன்னுடைய அழகு போய்விடும் என்று புறக்கணிக்கிற தாய்மை அல்லாஹ் மன்னிப்பானாக. சட்டத்தை அல்லாஹ் வைக்கிறானே, ஷரியத் என்பது தொழுகை நோன்பு ஜகாத் அப்படிங்கிறது மட்டுமல்ல, கண்மணி நாயகம் மதீனத்து மண்ணில அமர்ந்து கொண்டு கொடுக்கல் வாங்கல் பிரச்சனைகளை அவர்கள் பஞ்சாயத்து செய்து வைத்திருக்கிறார்கள். சொன்னாங்களா, சின்ன தவைய பெரிய தவைய அக்ரிமெண்ட் போடு, சைன் பண்ணு, 2 சாட்சியை வச்சுக்கோ. ஏன்னா ஹராம் உங்களுக்குள் வந்துவிடக் கூடாது, மோசடி வந்துவிடக் கூடாது. அதான் சொல்றாங்க, உலகத்தில் வந்த நபிமார்கள் யாரும் மோசடிக்காரர்கள் அல்ல. உமாக்கான நபிக்கின் ஐயகுல்ல, நபிமார்கள் மோசடித்தனை செய்ய மாட்டாங்க. மோசடிங்கிறது என்னங்க சொல்லுங்க, மோசடி என்ன, 10 ரூபான்னு சொல்லியிருப்பாரு சத்தியமா, அப்படி சொல்லவே இல்லைங்க, 50 ரூபா தான் சொன்னாங்க. கரெக்டா, வாக்கு மாற்றங்கள், ஏமாற்றுதல் சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லுகிறான், வமை யகுலுல் யஸ்பிமா ஹல்லதிஹி யௌமல் கியாமா. நீங்க துன்யாவுடைய அந்த ஆசை, துன்யாவுடைய ஒரு ஆசை ரொம்ப தெம்பா, 500 ரூபா பொருளுக்கு 5000 ரூபால சம்பாரிச்சங்க, அப்புறம் பாப்போம். யார் மோசடி செய்வீர்களோ, யார் மோசடித்தனம் செய்து சம்பாதிச்சீர்களோ, எதை சம்பாதிச்சீர்களோ அதையெல்லாம் கியாமத்துடைய நாளையில் அல்லாஹ் கொண்டு வந்து காமிப்பார். நீ கட்டின வீடு, வாங்கிய வாகனங்கள், பயன்படுத்திய பெரும் சொத்துக்கள் மோசடித்தனம் செய்தால், அதனாலதான் பெருமானார் சொல்வாங்க, ஏன் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு அப்படி ஒரு தேவை ஏற்பட்டது, தொழுகையில் இருக்கும் போது அவசரமா தொழுது முடிக்கிறாரு. சாபாக்களுக்கு ஆச்சரியம், என்ன இவ்வளவு அவசரமா, ஒண்ணு இல்ல வீட்டுல ஒரு சரசா பொருளை வச்சுட்டு வந்துட்டான், அது என்ன தொழ விடவில்லை, அதுக்குள்ள மௌத்த போயிட்டு அல்லாஹ் பதில் சொல்லணுமே. நம்ம யோசிக்கிறோம், எத்தனை பேருடைய காசு வீட்டுல இருக்கு, எத்தனை பேருடைய பணம், இதை வந்து டேலண்ட்ங்கறாங்க, டேலண்ட். இன்னைக்கு எஜுகேஷன் தேவை என்ன, அடிச்சு குடுக்கி சம்பாரிச்சுன்னா நீ நல்ல கிங் மேக்கர். ஏமாற்ற வேண்டும், பொய் சொல்ல வேண்டும், உள்ள மாதிரி செய்ய வேண்டும், அபகரிக்க வேண்டும். மார்க்கெட்டிங் தானே, மார்க்கெட்டிங் தானே, எனக்கு சொல்லுங்க மார்க்கெட் எங்க வந்து முடிஞ்சிருக்கு தெரியுமா, அஜித் போலங்களா, நம்ம கூட வாங்க, வெறும் 3 லட்சம் தான் மார்க்கெட்டிங் அவுந்து விடுறா, கொண்டு போய் ஏர்போர்ட்ல விட்டு ஓடிடுறான். என்னமா நம்ம சமுதாயம் தெரிந்துதான் கேட்டா, போங்கப்பா நீங்க 3 லட்சம் கேட்கறீங்க, ஒருத்தர் 27 ரூபாய் கூட்டிட்டு போறேன்னாரு, அவனால பாலக்காடு வரை கூட்டிட்டு போக முடியாது. புத்தி வேண்டாம், அறிவு வேண்டாம், குர்பானியில இதுதான் சமாசு. அந்த மாட்டை பார்த்தாலே மூத்த போயிடும், பார்த்தாலே மூத்த போயிடும், அது கொண்டு குர்பானிக்கு என்ன பாரு, 7 பேர் ஷேர், நான் பார்த்தாலே மூத்த போயிடும், 7 பேர் பார்த்தா என்ன, எல்லா மார்க்கெட்டிங். இப்ப இந்த துரோகங்கள் இதுல என்னென்ன கிடைச்சிடும், என்ன கிடைச்சிரு சொல்லுங்க, ஒரு மாட்டை வாங்கி மோசடித்தனம் செய்து பொய் சொல்லி நான் விற்பனை செய்தால் ஒரு 5000 ரூபாய் கிடைச்சிருமா சொல்லுங்க, ஒரு 10000 ரூபாய் கிடைச்சிருமா. அல்லாஹ் அக்பர். பெருமானார் பாடம் நடத்தினார்களே, எதற்கு அவ்வளவு அவசியம் பெருமானாருக்கு. ஆனா அந்த பெருமானாரை கூட அந்த சமுதாயம் விட்டு வைக்கல,
போர்க்களங்களில் பங்கீடுகள் நடக்கும் போது ஒரு ஆடையை காணவில்லை. தப்புன்னு ஒருத்தர் பேசிட்டாரு, அந்த ஆடையை ரசூலுல்லாஹ் எடுத்து வச்சிருப்பாங்க. ஏன்னா எல்லாம் சேர்ந்து தொழுதுலாமா அப்படின்னா சீக்கிரமா தொழுதுவோம். எல்லாரும் நோன்பு வைக்கலாமா? எல்லாரும் நோன்பு வைக்கலாம். ஆளுக்கு 100 ரூபா போட்டு வியாபாரம் பண்ணுவோமா? சொல்லுங்க, சாத்தியப்படுமா? இவன் திருடன், அவன் ஏமாத்துறாங்க. காசு காசு அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு உடனே வசனம் இறங்கியது. நபியே சொல்லுங்கள், ஒரு துணியை எடுத்து ஒளித்து வைக்கிற அளவுக்கு நபிமார்களுடைய தரம் தாழ்ந்து போகாது. இவர் மட்டுமல்ல, ஒமா காமதி நபிக்கின் ஐயமுள்ள எந்த நபியும் போஷகரம் செய்ய மாட்டார்கள், திருட மாட்டார்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னாங்க, எப்படி வார்த்தை விடுத்தீங்க அந்த துணி அவருக்கு. சமூகத்திலே பொருளாதாரம் என்று வருகிற பொழுது நிறைய கேள்விகள். சுபஹானல்லாஹ், மதீனாவின் தெருக்கள்ல பயணப்படுறது, அதான் நம்ம சொல்றோம் ஷரியத் அப்படிங்கிறது வெறும் இபாதத்துகள் மட்டுமல்லவே, இபாதத் வணக்க வழிபாடுகள், முஆமலாத் கொடுக்கல் வாங்கல், முஆஷராத் குடும்ப வாழ்க்கை. குடும்ப வாழ்க்கைன்னு என்னங்க? சும்மா சண்டை போடுற குடும்பவியல், மனை வீட்டை எப்படி பேசணும் நான் சட்டம் சொல்லுகிறேன். மேல காஞ்சு இருக்கு, கீழே ஈரமா இருக்கு. என்னப்பா இல்ல, நான் கடை வச்சேன், சூரல் விழுந்துச்சு, கொஞ்சம் எல்லாம் நினைஞ்சிருச்சு. ஓ நினைஞ்சிக்கா என்னென்ன பிரச்சனை வரும் சொல்லுங்க? எடை கூடும். குர்பானி ஆட்டை விற்கிறக்கு உள்ள தண்ணியை கொடுத்து, அதுவும் தண்ணி எடுத்திருக்கு, இவனும் தண்ணி எடுத்திருக்கான். என்ன என்ன நிவாரணம் சொல்லுங்கிற? ஃபுல்ல தண்ணியை சொன்னா 2 கிலோ கூடும், அவ்வளவுதான். 2 கிலோ கூடும், 1000 ரூபாய் அதிகமா கிடைக்கும். அல்லாஹ்வுடைய ரசூல் தெளிவுபடுத்துகிறார்கள், காய்ந்த தானியம் எடை குறைவா இருக்கும், ஈரமான தானியம். இந்த எடை மோசடியில் அல்லாஹ் உங்களை பிடிப்பார். யதார்த்தமாகவே நடந்திருக்கவே உடனே மாத்திரு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரே பொருளில் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி, செகண்ட் குவாலிட்டி, லோ குவாலிட்டி சொல்லி விற்பனை செய்யுங்கள். நான் சாத்தியப்படுமா? ஷரீஅத் என்பது எல்லா துறையிலும் வணக்க வழிபாடுகள், கொடுக்கல் வாங்கல், குடும்பவியல், ஹுதூதா குற்றவியல். ஷரீஅத் திட்டம் இந்த நடைமுறையில் இருந்தால் என்ன வரும்? ஆசையை திருடி விட்டார் அஸ்வத். ஒரு கருப்பின் அடிமை, அவர் யாருடைய வேலைக்காரர் என்றால் அதற்கு அறிவதி அல்லா அவர்களுடைய பணியார் வேலைக்காரர். திருட்டு என்பது ஆதாரத்தோடு நிரூபிக்கப்படுகிறது. இந்த பிரச்சனை என்ன? நல்லா சொல்றான், ஊருக்கெல்லாம் ஒரு ஆளு பஞ்சாயத்து பண்றாரு, அது பெரிய சாதனை கிடையாது. சொல்லுங்க, ஊருக்கு பஞ்சாயத்து பண்றது சாதனையா? பாய் சொல்லுங்க, ஊருக்கு பஞ்சாயத்து பண்றது சாதனையா? அப்படி கையை முறுக்கிட்டு நீ எப்படா எடுக்கலாம், நீ சொல்லு, நீ சாட்சி பண்ண ஆகும்லாம். அவன் மகன் திருடிட்டான், அவன் பொண்டாட்டி தப்பு பண்ணிட்டான், அவங்க அக்கா குடிச்சிட்டு வந்துட்டாரு. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், சட்டங்களை சொல்லுகிற இடத்தில் உறவுகள் உங்களை பாதித்து விடக்கூடாது. அதனாலதான பெருமானாரை சுற்றிலும் இருந்த உறவுகளை தான் பெருமானார் பகிர்ந்து கொண்டார்கள். என்னங்க மச்சானா இருந்து இப்படி எனக்கு இப்படி ஊரை விட்டு ஒதுக்கி வச்சாரு? மச்சான் தான் ரெண்டாவது, மூமினா காபிரா. அதை நிரூபிக்கப்பட்டது, அதில் தலைவர் எல்லாருக்கும் சொந்த அடிமை கையை விட்டுட்டாங்க. நம்ம ஊர்ல அந்த சட்டம் இருந்தா ஜும்மால பாதி கட்டி கை இருக்காது.
சொல்லுங்க மாட்டிக்கிட்டவன் திருட அவ்வளவுதான் மாட்டிக்கிட்டவன் திருட எடை மோசடித்தனம் பொய் சொல்லுதல் இடத்தை விற்கிறாங்கள வாங்கி கட்டிட்டு ஜென்மத்துக்கு அங்கிருந்து காலி பண்ண முடியாமே இருக்கிறான் என்னடா கோயில் இப்ப இது விற்கிறவனுக்கு தெரியுமா இல்லை சொல்லுங்க போலி டாக்குமெண்ட் எல்லாம் ரெடி பண்ணி ஒருத்தன் தலையில கட்டியாச்சு அவனும் அறியாமையில வீடெல்லாம் கட்டி முடிச்சிட்டான் ஒரு நாளைக்கு நோட்டீஸ் வருது இதெல்லாம் கோயில் வேணும் அப்ப நாங்க என்னங்க செய்யறது இருக்கிற வரைக்கும் வாழ்ந்துக்கோ ஆனா அவருக்கு சொன்ன கிடையாது அவனுடைய மனம் என்ன பரிந்துரை நீ வாழ்ந்து விடுவாயா பொய் சொல்லி மோசடித்தனம் செய்த அந்த காசு உன்னுடைய குடும்பத்தை வாழ விடுமா எவ்வளவு சாதாரணமாக பூமியின்களே பூமியின்களே அதற்கு அலி ரலி அல்லாஹ் ஏகப்பட்ட ரெக்கமெண்ட் நம்மால இந்த வார்த்தை எவ்வளவு பாதிப்பு ஏற்படுத்தும் நம்மால இது அல்லாஹ்வுடைய சட்டம் அவன் திருடி தான் என் அடிமைதான் எங்கிட்டதான் இருக்கிறான் விசுவாசியானாலு கையை வெட்டினா உடனே அதற்கு அலி ரலி அல்லாஹ்வுக்கு ஆகாத சில பேர் அவன் மண்டையை கழுக ஆரம்பிச்சிட்டாங்க சரிப்பா அந்த ஆள்கிட்ட போய் நீ வேலை செஞ்சுட்டு இருக்கிறிய அவர் நினைச்சிருந்தா அவனை காப்பாத்திருக்க முடியும் அவர் நினைச்சிருந்தா காப்பாத்திருக்க முடியும் உன் கையை வெட்டின ஆள நீ என்னப்பா அவர் மேல இன்னும் விசுவாசம் வச்சுட்டு இருக்கிற அவன் துரோகி சொல்லு அந்த அஸ்வத் மூமினாக இருந்தார் கிரெடிட்டாரு மூமினாக இருந்தார் ஐயோ அப்படி எல்லாம் அழியிறது எல்லாம் ஒரு ஜனாதிபதி அழியை நான் குறை சொல்ல மாட்டேன் நான் திருடினேன் சட்டத்தின்படி திருட்டு நிரூபிக்கப்பட்டது ஹலீஃபா என் கையை வெட்டிவிட்டார் எனக்கு உபகாரம் செஞ்சிருக்கிறார் ஏன்னா நான் திருடிய குற்றத்திற்கான தண்டனை துனியால முடிஞ்சது நான் தண்டிக்கப்படாமல் விடப்பட்டிருந்தால் மறுமையில் நான் திருடனாக எழுப்பப்படுவேனே அதுதான் அவருடைய இமான் பெருமானாரிடம் வழக்கை கொண்டு வந்தார்களே ஒரு பணக்கார வீட்டு பெண்மணி மகுசூமியா குடும்பத்தை சார்ந்த பாத்திமா திருடிதான் திருட்டுனா சிந்தது பெருசெல்லாம் கிடையாது திருடித்தான் நிரூபிக்கப்பட்டது காக்கப்பட வேண்டும் சரியத்தினுடைய சட்டத்தில் எல்லாம் வருகிறது சரி சரி சின்ன பையன் விடுங்க மன்னிச்சு விடுங்க பார்ப்போம் நம்மளும் செய்யறாங்க பணக்காரங்களா இருந்தா பஞ்சாயத்து அவன் வீட்டுக்கு தேடி போவோம் ஏழையா இருந்தா ஜமாத்துல கொண்டு வந்து அசிங்கப்படுத்துவோம் நடக்கத்தான் செய்யுது ஏங்க நடக்குதா இல்லையா எத்தனை உள்ளங்கள் அழுதிருக்கும் அல்லாஹ் அக்பர் இந்த பாத்திமா திருடி விட்டதை நிறைய பெருமானாருக்கு எப்படி சொல்றது ரெக்கமெண்டேஷன் வந்து வந்து கடைசியில ரசூலுல்லாஹ்வுக்கு நெருக்கமானால் யாரு நம்ம அப்படித்தான் ஜட்ஜ வீட்டு வரைக்கும் போய் பார்க்கிறோம் சூட்கேஸ் கொடுத்தா கேஸ் மாறிடும் நம்மளும் செய்யறோம்ல கடைசியில் யாரை பிடித்தால் பெருமானாரிடம் பரிந்துரைக்க முடியும் காத்திபில் வஹி வழி எழுத்தாளர் இதற்கு செய்தவர் எல்லாம் பிரபலமான சஹாபி பெருமானாருடைய மகன் என்று ஒரு காலத்தில் அழைக்கப்பட்டவர்கள் அவர்கிட்ட வருது கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்ணுங்களேன் அவரும் அவசரப்பட்டு ரசூல்லாக்க போய் நான் இன்னும் மன்னிக்கலாமே மன்னிக்கலாமே எல்லாம் அப்படி ரசூல் சொன்னோம் அல்லாஹ்வுடைய வேதத்தோடு நீங்கள் விளையாடுகிறீர்கள் என்ன செய்த பயம் இல்லாம போயிருச்சா நம்ம மகனா உங்களை வளர்த்தன வழி எழுதுறாரு வரலாறுகள் தெரிஞ்சவர் சட்டங்கள் புரிந்தவர் என்னுடைய நெருக்கத்தை பெற்றுவிட்ட காரணத்தினால் உங்களுடைய ரெக்கமெண்ட் நீங்கள் யாருக்காக பரிந்துரை செய்கிறீர்கள் அல்லாஹை மறைந்து கொள்ளுங்கள் வெளியே வந்து சொன்னாங்க எல்லாரும் அழைத்து சொன்னாங்க நம்ம திருடிச்சு பெரிய குடும்பத்து பெண் அதனால் அவருடைய கை வெட்டப்படக்கூடாது என்று பலரும் என்னிடத்தில் பரிந்துரைக்கி வருகிறார்கள் நான் பகிரங்கமாக சொல்லுகிறேன் என்னுடைய ஈரக்குலை துண்டு என் மகள் பாத்திமா அவர் திருடி இருந்தாலும் கூட கைகளை வெட்டுவதை தான் நான் சொல்லுவேன் அதுதான் அல்லாஹ்வுடைய சட்டம் சரியில்லைங்கிறது விளையாட்டல்லவே சரியத்தை நீங்கள் கடைபிடிக்க வேண்டும் அதுதான் சொல்ற ஒமாத்தாக்கும் ரசூல் பகுது எவ்வளவு விஷயங்கள் அல்லாஹ் அப்படி ரசூல் பார்த்தேன் அந்த நாட்டு கலாச்சார பழக்கம் பச்சை குத்திட்டு வந்தாங்க இப்போ இளைய சமூகத்துல அது நிறைய பெருகி வருகிறது ஹராம் என்று சொல்வதற்கு கூட தெரிவதில்லை அது என்னங்க டாக்குவா டாக்குவா
கையில குத்திக்கிறான், இங்க குத்திக்கிறான், இங்க குத்திக்கிறான், நெஞ்சில வச்சுக்கிறாங்க. பச்சை குத்துபவன், குத்துபவள், அந்த காலத்துல சொன்னாங்க பெண்கள் தான் அந்த வேலையை செய்வாங்க. ஹராம், குத்திக் கொள்பவளும் ஹராம். ரொம்ப உசுறு, கட்சி தலைவர் நெஞ்சில பச்சை கடிச்சு வச்சிருக்கிறான். நீ மௌத்தா போகும்போது உங்களுடைய நிலைமை என்ன? கையில அடிச்சு வச்சிருக்கிறான். மௌத்தாக போது உங்களுடைய நிலைமை என்ன? தீயில் சுட்டாவது அகற்ற வேண்டுமா இல்லையா? மூமின்களே, ஷரீஅத்தை முதலில் நாம் கடைபிடி. அல்லாஹ்வுடைய ரசூல் ஆங்காங்கே சபித்தார்களே. இன்னைக்கு எடுத்துட்டீங்கன்னா நூத்துக்கு நூறு விழுக்காது. நாமளே ஒரு சமாதானம் சொல்லிக்கணும், லஞ்சம் இல்லாம எதுவுமே நடக்காது. வண்டியில போனா ஹெல்மெட் இல்ல, ஆர்சி புக் இல்ல, லைசன்ஸ் இல்ல, சார் இந்த சார் அப்ப சட்டம் ஒரு வேலையும் செய்யாது. சாதாரண விஷயங்கள் நம்ம நினைக்கிறோம். லானத்துல்லாஹி அலர் ராஷி வல் முர்தஷி, லஞ்சம் வாங்குபவன் லஞ்சம் கொடுப்பவன் இருவர் மீதும் அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகட்டும். நாசமா போயிருவான் அர்த்தம், போலீஸ்காரன் நாசமா போயிருவான், இவனும் நாசமா போயிருவான். இது ஒரு உதாரணம் தான் நான் சொன்னேன். ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு லஞ்சம் கொடுப்பவர்கள், சர்டிபிகேட் மாற்றி எடுப்பதற்கு லஞ்சம் கொடுப்பவர்கள், எம்எல்ஏ எம்பிக்கு லஞ்சம் கொடுப்பவர்கள், ஒரு அங்கீகாரம் பெறுவதற்காக லஞ்சம் கொடுப்பவர்கள், இதெல்லாம் இல்லாமல் வாழ முடியாது. அப்புறம் கபருக்கு லஞ்சம் கூட, அதுவும் சில இடத்துல நடக்குது. பெரியாருங்கிறதுனால டபுள் கபருன்னு வந்துருக்கு, கேஷ் கொஞ்சம் கூடும். ஆனா சொர்க்கத்துல எங்க அத்தா ரொம்ப நல்லா இருந்துருவாரு கபருக்குள்ள. மூமின்களே, மூமின்களே, சும்மா ஜஅல்னா காலா ஷரீஅத்தின் மினல் அம்ர், எல்லா விஷயத்திலேயும் அல்லாஹ் சொல்றான், நான் உங்களுக்கு ஒரு சட்ட வரையறையை ஷரீஅத் என்று தருகிறேன், அதை பின்பற்றுங்கள். ரசூலுக்கு அல்லாஹ் அதை பின்பற்றுங்க. நம்ம இஷ்டத்துக்கு இல்லைங்க, தொழுது வர்றாரு இஷ்டம் போல அள்ளி ஊத்திட்டு வர்றாரு, அதுக்கு பேர் கை கால் கழுகிறது. கரெக்டா, அதுக்கு பேர் கை கால் கழுகிறது. இன்னொருத்தர் நிக்கிறார், முறையாக மூன்று முறை கோரி கைகளை கழுகுகிறார், அளவு பார்த்து முகங்களை கழுகுகிறார். இந்த சட்டம் சட்டத்தின் அடிப்படையில் நிறைவேற்றினால் அது ஒழு. இன்னொருத்தர் வர அப்படின்னு சொல்லுகிறார், பஜ்ரா நவுரா ஆஸ்ரா ஜும்மா எதுவுமே தெரியல, அது வரக்கூடாதுக்கும் ஆனந்தம் கொடுத்தாங்க. இல்ல, அவர் உள்ள வந்து நிக்கிறார், இது லொஹரு, லொஹருக்கு முன் சுன்னத்து நாள் ரக்கா தொழுகிறார், லொஹருடைய பரல நாள் ரக்கா தொழுகிறார், இந்த இமாமை பின்தொடர்ந்து தொழுகிறேன், கிபிலாவை முன்னோக்கி தொழுகிறேன், இது சட்டம், சட்டத்தின் அடிப்படையில் அவர் தொழுகையை தொழுகிறார். ஏதாவது பொம்பளை கல்யாணம் வச்சுக்கலாமா? இல்ல. இன்னென்ன பெண்கள் உனக்கு ஹராம், பெண்ணை தேர்ந்தெடுப்பதிலும் கூட ஹலாலாக்கப்பட்ட பெண்களை திருமணம் முடிப்பதற்கு அல்ல அனுமதிக்கிறார். உறவு பால் குடி உறவில் சகோதர சகோதரிகளாக அண்ணன் தங்கச்சி ஆகிறார். திருமணம் ரத்து செய்யப்பட வேண்டும், அந்த திருமணம் ஹலால் இல்லை, அந்த வாழ்க்கை ஹராம். எங்க போறது? அல்லாஹ் சொல்லுகிறான், ஒரு குவியலே கொடுத்தாலும் மகர் கொடுங்கள். மகரை லிமிட்டெட் இல்லாம அல்லாஹிட்ட குறைந்தபட்ச மகரை அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார், ஒன்னு கொடுத்துரு அல்லது தவணையா வச்சுனாச்சு கொடுத்துரு. சரி, கற்பனைக்கு ஒரு ஆள் கொடுக்கல, மூத்தம் போயிட்டாரு, கொடுக்குறேன்னு சொல்லல, ஒரு ஆள் மூத்த ஆயிட்டாரு, நாங்க 5000 ரூபாய் மகளுக்கு கொடுக்குறேன்னு வாக்கு கொடுத்துட்டாரு. இப்ப அவருக்கு சொத்து இருந்தால் முதல்ல அந்த மகரை செலுத்தப்பட வேண்டும். மூத்த போனவருக்கு 80 வயசுங்க, 79 ஆண்டுகள் வாழ்ந்திருக்கிறார், மன வாழ்க்கையில் 50 ஆண்டுகாலம் வாழ்ந்திருக்கிறார். இந்த வாழ்க்கைக்கு இந்த மகர் அப்படியாவது செலுத்தப்படுறதா? வெளிப்பார்வையில கணவன் மனைவியாக வாழ்ந்தார்கள், ஆனால் அந்த வாழ்க்கை முழுக்க ஹராம் என்று பார்த்தோம். சரியத்தினுடைய சட்டங்கள் ஒவ்வொன்றிலேயும் அதான் சொல்றான், எல்லா விஷயத்திலேயும்
பார்க்கப்பட வேண்டும். நாமளே நம்ம சரீரத்தை பார்க்கலன்னா அப்ப ஒரு நாட்டுல வாழ்றோம், அந்த நாடு வந்து என்னன்னா யூனிஃபார்ம் சிவில் கோடு கொண்டு வர்றது, நம்ம குதிக்கிறோம், அவன் கொண்டு வந்தா கொண்டு வந்து போட்டு நமக்கு என்ன இருக்கு? இந்த நாட்டில் வாழுகிற இஸ்லாமியர்கள் அல்லாத மற்ற சமூகங்களுக்கு அது மிகப்பெரிய தலைவலியாக மாறும். திருமணம், சொத்து விவகாரம், குழந்தை வளர்ப்புகள், விவாகரத்து, இப்படி எல்லாம் ஒவ்வொன்றா தொட்டு தொட்டு அதெல்லாம் சாத்தியம் இல்லாத ஒன்று. ஆனால் இந்த நாட்டை இந்து ராஷ்டிரியமாக மாற்றிவிட வேண்டும் என்பதனை பாபரி மசீது ராமர் கோயிலாக மருவி அது திறப்பு விழா காண்பதற்கு தயாரா இருக்கு. இது தடுக்க முடியுமான்னு கேட்டா ஆக பலகீனத்தின் உச்சத்தில் நான் சொல்லணும்ங்கிறதுக்காக சொல்லிடுறேன். ஒரு பெருநாள் சாத்தியமா இல்லையா சொல்லுங்க? ஒரு பெருநாள் சாத்தியமா இல்லையா? சாத்தியம் எல்லாரும் சொல்லுட்டாங்க. அப்படி இல்லை, நாங்கள் ஒரு நாளைக்கு முன்னாடிதான் கொண்டாடுறோம். இதுல என்ன நிறைய இந்த மாதிரி சகோதரர்கள் எல்லாம் இருந்தீங்கன்னா அல்லாத இதாயத்துக்கு நீங்க துவா செய்யுங்க. இதுல நான் சொல்ற தப்பு எப்படி வருதுன்னு சொல்றேன். ஒரு நாளைக்கு முன்னாடி விஜரா கமிட்டி ஜாக்கோ பெருநாள் கொண்டாடிட்டாங்க. பெருநாள் கொண்டாடா என்ன செய்யணும் சொல்லுங்க? குர்பானி கொடுக்கணும்ல? எவனும் கொடுக்கல, கொடுக்கல. நாம சொல்றது பிறகுதான் கொடுத்தான். அவனுக்கு என்ன பயம்னா செல்லாம போயிருச்சுன்னா என்ன பண்றது? அதுல விவரமான ஒருத்தர் சொல்றாரு, இவனுக்கு வம்புக்கு தான் பண்றானுங்க. 3 வருஷமா சொல்லிய நம்ம எல்லாத்துக்கும் முன்னாடி நான் ஓபனாக சொல்றேன். யாரோ ஒரு சில மேதாவின் தங்களை நினைக்கிற சில முட்டாள்கள் சவுதி இமாமுகள் 10 ரூபாய் கொடுக்கறாங்க. எங்க ஊரு பிறைய வச்சு உங்க ஊர்ல குழப்பம் பண்ணாத ஜாக்கிர வேற யாரும் கிடையாது. நம்ம மொஹல்லாக்குள்ள குடியிருக்கிற நம்ம பிள்ளைங்க தானே சொல்லுங்க, நம்ம பிள்ளைங்க தானே. நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன், இத்தனை பேருடைய பெருநாளை வீணாக்கி விட்டிருக்கிறார். இத்தனை பேருடைய அவன் குர்பானி கொடுக்காமே இருக்கிறான். நேத்து நாம தொழுது பிறகுதான் கொடுப்பான். இப்ப நான் சொல்ல இவ்வளவு பயம் இருக்குல்ல, எங்க கூட தொழுது இருக்கலாம்ல. நான் சொல்றது புரியுதா? சொல்லுங்க, பேசாம எங்க கூட தொழுது இருக்கலாம்ல. நான் இந்த ஜாஜ் சகோதரருக்கு சொல்றேன், உனக்கு மார்க்கமே தெரியாதுங்கிற இந்த பிறை சம்பந்தமாக இஜ்ரா கமிட்டியோ ஜாஜ் சகோதரர்களோ குரான் ஹதீஸின்படி ஆதாரத்தை நிரூபிச்சா நான் ஒரு லட்சம் ரூபாய் தரேன். எங்கேயும் போக மாட்டேன், இந்த சும்மாவே வச்சு கொடுக்க பண்ணுவோம். எத்தனை பேருடைய இபாதத் பாழ்படுது சொல்லுங்க. இல்லாத ஒண்ண செஞ்சா பெருநாளைக்கு தான் குர்பானி கொடுக்கணும். முதல் நாள் கொடுத்தா அது குர்பானி ஆகாது சொல்லுங்க. ஆமா, குர்பானி ஆகாது. இப்ப பல பேருடைய குர்பானி செல்லாமல் போவதற்கும் பல பேருடைய தொழுகை இபாதத் வீணடிக்கப்படுவதற்கும் ஜாக்கிரையில இமாமலாம் கிடையாது. இமாமலாம் கிடையாது. ஏதாவது ஒரு சைட்டா இருக்கு இங்கிலீஷ், அந்த ஒரு இங்கிலீஷ் சுவிச் அமுத்தனா டே இத்தனை வருஷமா சொல்லச்சமா அதுக்கு முன்னாடியே தொடர்ந்து பழகிட்டோம், இன்னைக்கு சரி எல்லாரும் கூட சேர்ந்து தொடர்ந்து சேவ் பண்ணிடுவாங்க. இவ்வளவுதான் மார்க்கமெல்லாம் கிடையாது, மார்க்கமெல்லாம் கிடையாது. நான் அந்த சகோதரர்களுக்கு சொல்றேன், தவறான தலைமைகளிடமிருந்து நீங்கள் தௌபா செய்து நீங்கள் சொல்லச்சமாத்தி திரும்பி உங்களை ஏமாத்துறாங்கன்னு நான் சொல்றேன். ஏன்னா நாங்க ஏமாத்த வேண்டிய அவசியம் கிடையாது. மிக தெளிவா சலபிகள் மாறிட்டாங்க. சலபிகள் அப்படி ஒரு குரூப் இருக்கு. சில குரூப் எல்லாம் கேட்டீங்கன்னா மயக்கப்பட்டு விழுந்துருவீங்க. ஏகப்பட்ட குரூப் இருக்கு. அவன் தெளிவா சொல்றான், ஆமா சவுதியை பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. உங்க ஊர்ல குறைவாது, நீ நன்னால் கொண்டாடு. என்ன கணக்கு, என்ன லாஜிக்கு? சயின்ஸ் படி எல்லாமே பக்காவா இருக்கு. இஜ்ரா கமிட்டி பிறைக்கு மட்டும் ஒரு கொள்கையை உருவாக்கி பிறைக்காக தனி பள்ளிவாசல் கட்டிட்டு இருக்கிறாங்க. நான் சொன்ன ஜும்மா தொழுக கூடாது, பள்ளிவாசல் ஆகாது. பிரிவினை யாருடைய எண்ணங்கள், அதாவது சரியாத்தினுடைய சட்டத்தை விளங்காமல் நான் என் சமூகத்தை துண்டு போட ஆரம்பித்தால் பிறகு பிஜேபி அரசு என்ன பண்ணும்? 2 தடவை அடிச்சிருக்கிறான், 3வது தடவை நாமளே குறிச்சிட்டு இருக்கோம். உடனே நீங்கள் அனுப்புங்கள், ஓட்டு போடுங்கள். நான் தானே வேலை, அவன் உட்கார்ந்த இடத்துல அவன் 10 கோடி ஓட்டு போடுவான். அவர்கள் மீடியாக்களை வைத்து தான் இருமுறை ஆட்சிக்கு வந்தார்கள். என்ன இருக்கு? லூசு பையன் குர்பானியாக ஆடு அறுக்கிறத எடுத்து போட்டு லைக் பண்ணுங்க. என்ன அவமான சொல்றேன், நீ மாறாட்டி அல்லாவே உங்களை மாற்ற மாட்டேங்க.
மோமின்களே ஷரியத்தை விளையாட்டாக தலாக் சொல்லிட்டான். அது என்ன தெரியுமா இல்லையா? ஏதோ கோபத்துல சொல்லிட்டங்க. இந்த பஞ்சாயத்து பண்றாரு, சரி சரி சின்ன தீர்ச்சி ஏதோ அவசரப்பட்டு சேர்த்து வாங்க. முதலில் வாழ்ந்தது ஹலாலான வாழ்வு, இந்த வார்த்தைக்கு பிறகு அவர்கள் அறாமாய் காலம் எல்லாம் வாழ்கிறார்கள். ஜனித்ததெல்லாம் அறாம். அல்லாஹ்வுடைய சரியத்தோடு நீங்கள் விளையாடு இல்லைங்களா? முதல்ல நாம சரியத்தினுடைய வலிமை பவர் எதை செஞ்சாலும் சரி, இதுக்கு சரியத்தை என்ன சொல்றது? கொடுக்கல் வாங்கலிலிருந்து, வியாபாரத்திலிருந்து, திருமணங்களிலிருந்து, பால் குடியிலிருந்து, பாகப்பிரிவினை என்ன இருக்கிறது கேளுங்க. உங்களை அறிந்து இருக்க எல்லாம் ஏமாத்திட்டாங்க. நாலு பேர் அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிட்டாங்க. அத்தாவோட சொத்தை அவங்க பிரிச்சுட்டாங்க, பிள்ளைகளுக்கு தரல. கேட்டா இவங்க கணக்கு சொல்றாங்க, அதான் கல்யாணம் பண்ணி கொடுத்தாருங்களா? என்ன நியாயம் இது? ஒருவர் மரணித்து விட்டால் அவருடைய சொத்து அவருடையது அல்ல, அல்லாஹ்வுடைய சொத்து. அல்லாஹ் சட்டம் சொல்றான், ஒருவர் மரணித்து விட்டு அவருக்கு மனைவி இருந்தால், மகன்கள் இருந்தால், பிள்ளைகள் இருந்தால், மனைவிக்கு எவ்வளோ, மகன்களுக்கு எவ்வளோ, பிள்ளைகளுக்கு எவ்வளோ, அவர் வாழ்ந்த காலத்தில் தன் மகன்களுக்கு கோடியை கொட்டி கொடுத்திருந்தாலும் அது சொத்து பாகப்பிரிவினையில் வராது. நம்முடைய சட்டங்கள் மீது நாம் கவனம் கொள்ளாமல் ஆசிசமெல்லாம் ஒண்ணு செய்யாது. அல்லாஹ்வுடைய சட்டத்தை பாதுகாக்கிற பொறுப்பை அல்லாஹ் வைத்திருக்கிறான். எனவே மோமின்களே, அல்லாஹ் ஆணையிட்டபடி ஷரீஅத்தை நாம் பேணி நடப்பதற்கு முயற்சிக்க வேண்டும். நிறைய இழந்துவிடுவது ஜனாபத்து, அதனால் ஏற்படுகிற குளிப்பு கடமை, அதை கூட சட்டை செய்யாமல் தெரியும் இருக்கிறவன். மிகப்பேரோடு மார்க்கம் சொன்ன விஷயங்கள் அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லுவாங்க. அல்லாஹ் ரொம்ப கோபப்படுற வார்த்தை இது தெரியுமா? ஒருவன் தன்னுடைய அந்தரங்க வாழ்க்கையில் இருந்த பிறகு அதை பகிர்ந்து கொள்கிறானே, அல்லாஹ் கடும் கோபம் அடைகிறான் தெரியுமா? சொன்ன இந்த ஜென்ரேஷன்ல அதுதான் ட்ரெண்டிங். கல்யாணம் வச்ச பையன் அவன மாதிரி பசங்கள்லாம் பேட்டி எடுக்கிறாங்க, இவன் ஆனந்தமா சொல்றான், அந்த பெண்ணும் அப்படி செய்கிறாள். இது வளர்ந்து வருகிற சமூக கலாச்சாரம், நாகரிகம் என்று சொல்வதா? அல்லாஹ் ரசூலுடைய பயம் இல்லாமல் சட்ட வரம்புகளை மீறுதல் என்று சொல்வதா? கொஞ்ச காலத்துக்கு முன்னாடியே அந்த வீடுகளில் பெரியவங்க இருந்தாங்க, அவங்க ஒரு சவுண்டு கொடுப்பாங்க, டேய் என்னடா தொழுகைக்கு நேரமாச்சு, அவ்வளவுதான் அவ்வளவுதான். அவர்களுக்கு எல்லாம் புரிந்துவிடும், எழுவார்கள், குடித்துக் கொள்வார்கள், என்ன நடந்தது என்று தெரியாதவாறு அவர்கள் தொழுகையில் கடந்து சமூகத்தோடு ஆகிவிடுவார்கள். எவ்வளவு நளினமாக, எவ்வளவு கண்ணியமாக மறைக்கப்பட்ட விஷயங்கள் இன்றைக்கு பேசி எடுக்கப்படுகிறது, பகிரப்படுகிறது. அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்வார்கள், தன் மனைவியோடு இருந்த சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்ளுகிற ஆணோ பெண்ணோ அல்லாஹ் கடுமையாக கோபப்படுகிறான். இன்னைக்கு அப்படி பேசுற ஆளை எல்லாரும் விரும்புறாங்க. அந்தரங்களை பேசுறாங்க, சூப்பரங்களை பெருமானார் குறித்த அதிசயங்கள் வருகிறது. அல்லாஹ்வுடைய ரசூல் வாழ்நாள் முழுவதும் ஆபாசமான வார்த்தையை பேசியதில்லை, ஆபாசமான செயல் நடந்ததில்லை. நீ ஆம்பளையா இருந்தாலும் அடுத்த ஆம்பளை வரும்பொழுது உடல்களை மறைத்துக் கொண்டு முன்னால் வர வேண்டும் என்று கண்ணியத்தை கற்றுக் கொடுத்தவர்கள் பெருமானார். எல்லா விஷயத்திலையும் மோமின்களே, மோமின்களே, அல்லாஹும் அல்லாஹ்வுடைய ரசூலும் இன்னது பரலு, இன்னது வாஜிபு, இன்னது சுன்னத்து, இன்னது முஸ்தஹபு, இது ஹராம், இது ஹலால், இது மக்ரூ என்று சட்ட வரையறைகளை நாம் அமல் செய்வதற்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள். அதை முதலில் நாம் நடைமுறைப்படுத்தி அல்லாஹ் துவா செய்வோம். நாம் செய்த அமல்களுக்கு அல்லாஹ் அங்கீகாரத்தை தருவதோடு பாசிசத்தினுடைய எல்லா நடவடிக்கைகளும் ஒழிந்து போவதற்கு துவாவை விட சிறந்த ஆயுதம் இல்லை. வல்ல ரசூலல்லாஹ்வே, அப்படி அமல் செய்து வாழ்கிற தௌஃபீக்கை அல்லாஹ் நம் அனைவருக்கும் நசீபாக்கி தருவானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.